இன்றைய நாளுக்குரிய கருத்தானது ரிஸ்க் எடுக்க தைரியம். லோயலாவின் புனித இன்னாசியஸ் ஆபத்துக்களை எடுக்க பயப்படாத மனிதர். கடவுளுக்கு செவி சாய்ப்பதற்காக, அவரது அழைப்பை பின்பற்றுவதற்காக அவர் ஒரு சிப்பாயாக வசதியான வாழ்க்கையை விட்டு சென்றார். அவர் இயேசு சபையை நிறுவினார். இது வேதாலயத்திலும் உலகிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மத ஒழுங்காகும். புனித இன்னாசியஸை பற்றி மிகவும் போற்றத்தக்க விஷயங்களில் ஒன்று, அவரது ஆறுதல் மண்டலத்தில் வெளியே செல்ல அவர் விருப்பம். கடவுளுடைய சித்தத்தை பின்பற்றுவதற்கு சில சமயங்களில் பயமுறுத்தும் அல்லது நிச்சயமற்ற விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும் என்பதை அவர் அறிந்தார். ஆனால் கடவுள் தன்னுடன் இருப்பார் என்பதை அறிந்திருந்தால் அவர் அந்த அபாயங்களை எடுக்க தயாராக இருந்தார். புனித இன்னாசியஸ் புனிதநாசியரின் உதாரணங்களிலிருந்து நாம் அனைவரும் நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நாம் வளரவும் கடவுளுடன் நெருங்கி வரவும் ஆபத்துக்களை எடுக்க அடிக்கடி அழைக்கப்படுகிறோம். ஒரு புதிய வேலையை தொடங்குவதற்கு இது எங்கும் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேறி இருக்கலாம், அல்லது நாங்கள் நம்பும் ஒரு நோக்கத்திற்காக தன்னார்வன் தொட்டு செய்திருக்கலாம். புதிய அனுபவங்களுக்கு மக்களுக்கும் இது மிகவும் திறந்ததாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம் சொந்த வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க வேண்டும். அவர்கள் நம்மை எங்கு அழைத்து செல்வார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. நிச்சயமாக அபாயங்களை எடுப்பது எப்பொழுதும் எளிதானது அல்ல. இது பயமாகவும் நிச்சயமற்றதாகவும் இருக்கலாம். ஆனால் இது வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாகும். நாங்கள் எங்கள் ஆறுதல் மண்டலத்திற்கு வெளியே செல்லும் போது புதிய வாய்ப்புகள் மற்றும் அனுபவங்கள் நம்மை திறந்திருக்கும். நம்மை பற்றியும் நம்மளால் என்ன திறன் கொண்டவர்கள் என்பதை பற்றியும் நம்மை பற்றியும் நம்மளால் என்ன திறன் கொண்டவர்கள் என்பதையும் என்பதை பற்றியும் மேலும் அறிந்து கொள்கிறோம். லோயலாவின் புனித இன்னாசியாரின் பரிந்துரையின் மூலம் நம் வாழ்வில் ஆபத்துக்களை எடுக்க முடியும் என்று பிரார்த்திப்போம்.